ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகாஸ்டே. நாம் இன்றைக்கி ரிகாஸ்டேயில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான சாக்லேட் ஃப்ளவர் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது சாக்லேட் வைக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் பாக்ஸ் பண்ணி அதில் சாக்லேட் வச்சா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே நீங்கள் பார்க்க முடியும். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் 16 சென்டிமீட்டர் டயமீட்டர் உள்ள ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து க்ரேப் பேப்பர் மேலே வச்சுட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக இப்படி பென்சில் யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கார்ட்போர்டில் வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு க்ரைப் பேப்பரோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபெவிக்கால் வச்சு ஸ்டிக் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி டபுள் ஷேட் உள்ள க்ரைப் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து லைட் கலர் வர மாதிரி, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் க்ரே பேப்பர் பிடிக்குமோ அந்த கலர் க்ரே பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரே பேப்பர் எங்கே கிடைக்கும், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதோட டைப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கார்ட்போர்டில் ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அதே சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டரில் நான் ஒரு க்ரை பேப்பரை கட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அது மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பின்னாடி பக்கம் வந்து டார்க் கலர் க்ரீன் வர மாதிரி கலர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் கார்ட்போர்டு வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சுற்றியும் க்ரை பேப்பர் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு வந்து 4 சென்டிமீட்டரில் எடுத்ததுனால க்ரை பேப்பர் வந்து அதை விட டபுள் ப்ளஸ் 1.5 சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்து அதை சுற்றி ஒட்டியிருக்கேன். நீங்கள் க்ரை பேப்பர் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த கார்ட்போர்டை வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுற்றி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண கார்ட்போர்டில் இப்போது க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டை வந்து ஒட்டிக்கோங்க. எனக்கு நீளமான கார்ட்போர்ட் கிடைக்கல, அதனால் பேலன்ஸ் இருக்கிறதுலேயும் இதே மாதிரி பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பெருசான கார்ட்போர்ட் கிடச்சின்னா அதை சுற்றி ஒரே டைப்பில் கட் பண்ணி ஒட்டிக்குவோங்க. அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாக்ஸ் பண்ணியாச்சு, இனி அதை சுற்றி ஒட்டுறதுக்காக பெட்டல்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் இன்றைக்கி டார்க் எல்லோ கலர் க்ரை பேப்பர் எடுத்திருக்கேன். க்ரை பேப்பரை ஃபஸ்ட் இப்படி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்குவோங்க. இப்போது கட் பண்ண பெட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஒரு எட்ஜை வந்து இந்த மாதிரி ரெண்டு விரலால் பிடிச்சி விட்டுட்டு சென்டரை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு பெட்டல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு 90 to 100 பெட்டல்ஸ் தேவைப்படும், பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போது பெட்டல்ஸை அந்த பாக்ஸை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்காக. இப்போது ஃபஸ்ட் ரவுண்டு பெட்டல்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டு அந்த ரெண்டு பெட்டல்ஸோட சென்டரில் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி ஒட்டிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் ஸ்டிக் பண்ணும்போது இந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி பண்ணி பெட்டல்ஸ் எல்லாம் விட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டு பெட்டல் ஸ்டிக் பண்ணும்போது எனக்கு 15 பெட்டல்ஸ் ஆச்சு. இதே மாதிரி நம்ம 4 ரவுண்டு பெட்டல்ஸை வந்து ஸ்டிக் பண்ணணும் பாக்ஸை சுற்றி. செகண்ட் ரவுண்டு பெட்டல்ஸை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா தேர்டாக இந்த மாதிரி அந்த ரெண்டு பெட்டல்ஸுக்கு இடையில் வந்து நெக்ஸ்ட் பெட்டல்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இப்போது தேர்டு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா
நாலாவது ரவுண்டாக அதே மாதிரி மற்ற ரெண்டு பெட்டல்ஸோட இடப்பக்கமாக பெட்டல்ஸை வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு ரவுண்டு பெட்டல்ஸும் ஸ்டிக் பண்ணி முடித்தாச்சு. அஞ்சாவதாக பெட்டல்ஸ் எங்கே ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஏதாவது பாட்டில்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி கவிழ்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பக்கம் வந்து பெட்டல்ஸை இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிக் பண்ணணும். பின்னாடி பக்கம் பெட்டல் ஸ்டிக் பண்ணும்போது எந்த அளவு எட்ஜில் ஸ்டிக் பண்ண முடியுமோ அந்த அளவு எட்ஜில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெட்டல்ஸ் பார்க்க வெளியே நல்லா தெரியும், அழகாக இருக்கும். நம்ம இன்னும் க்ரீன் கலர் பெட்டல் ஸ்டிக் பண்ணணும். வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 4 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு க்ரை பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து 3 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 8.5 சென்டிமீட்டர் தான். அதை வந்து 2 இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி சேமாக கட் பண்ணி எடுத்தா போதும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஒரே டைமில் வந்து 3 பெட்டல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ரவுண்டுக்கு 15 பெட்டல்ஸ் வேணும். அது நம்ம 5 times இப்படி பண்ணும்போது 15 பெட்டல்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ அந்த க்ரீன் கலர் பெட்டலை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக எல்லோக்கு சென்டரில் வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பேக்கில் ஒட்டுற பெட்டல்ஸ் வந்து ஒரு 21 பெட்டல்ஸ் தேவைப்படும். ரவுண்டாக நெருக்கி நெருக்கி ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அதனால். இப்போது நம்ம ஸ்டாண்டு மாதிரி இந்த ஃப்ளவர் பாக்ஸை வைக்கிறதுக்காக கார்ட்போர்ட்லேயே இந்த மாதிரி பண்ணி சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டில் வந்து ஒட்டும்போது சென்டரில் வந்து கேப் விடாமல் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வேணும்னா அப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது இந்த பாக்ஸில் நம்ம சாக்லேட் எடுத்து வச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். மேரேஜ் ரிசப்ஷன், பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கணுன்னா இதில் கொண்டு போய் கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இனிமே அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.